இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு உத்தரவு. கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65 அதிகரிப்பு. கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா பயணம். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 60% முதற்கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் பேரவையில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல். சென்னையில் தலைமறைவாக இருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி கைது. அல்கொய்தாவின் ஆதரவு அமைப்பைச் சேர்ந்த அன்சார் ஓட்டலில் ஐனிங் வேலை பார்த்து வந்தது கண்டுபிடிப்பு. பரந்தூர் விமான நிலையத்திற்கான தொழில்நுட்ப பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம். மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மக்களவையில் நீட் முறைகேடு பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசிய போது ஆஃப் செய்யப்பட்ட மைக். எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சியினர். நீட் முறைகேடு புகார்கள் மற்றும் பரிந்துரைகளை ஜூலை 7ஆம் தேதி வரை மக்கள் அளிக்கலாம். இணையதள முகவரியையும் வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம். நீட் தேர்வை அகற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். சட்டமன்றத்தில் 3வது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விலக்கு தீர்மானத்தால் என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யவும் மத்திய பாஜக அரசுக்கு வலியுறுத்தல். நீட் தேர்வு மோசடிகளுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்த திமுக மாணவர் அணி. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜூலை 3 சென்னையில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வரவேண்டுமா வேண்டாமா என மாணவர்களிடம் கேள்வி. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக விஜய் கவலை. கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அரசை குற்றம் சாட்ட வரவில்லை என்றும் பேச்சு. இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தி நான் இங்க பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும். மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜயை அன்பு தளபதி என குறிப்பிட்டு வாழ்த்திய சீமான். கூட்டணி பற்றி பேசுவதற்கு காலம் உள்ளது என்றும் நியூஸ் 18 பேட்டி. அறுவடைக்கு விளைஞ்சி நிற்கும் போது கேளுங்க அண்ணன், எத்தனை மூட்டை என்ன விளையும் வரும்? அறுவடையை அழுக்கும் போது எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க. நானும் சொல்றேன், என் தம்பியும் சொல்வார். இப்ப விட்டுல 21 மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை வழங்கி வரும் விஜய். சிறப்பிடம் பிடித்த 9 மாணவர்களுக்கு வைர மோதிரம் வைர கம்மல் வழங்கினார்.
கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரிடம் பிரேமலதா மனு. கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து ஆளுநரின் பேச்சில் கவலை தெரிந்ததாகவும் பேட்டி. செல்போன்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியது பாரதி ஏர்டெல் நிறுவனம். 10 முதல் 21% வரை கட்டணம் அதிகரிப்பு. செங்கல்பட்டு மாமல்லபுரம் அருகே ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசார். போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்றதால் துப்பாக்கிச் சூடு என தகவல். டெல்லி விமான நிலைய முதல் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்து. 6 பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய யானை. வெள்ளத்தில் தத்தளித்தபடி தப்பித்து பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியானது. அது இங்க தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் தற்போது ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அத்தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணுவ நிலத்தை முறைகேடாக வாங்கி விற்றதாக கடந்த ஜனவரியில் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. இந்நிலையில் தற்போது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தற்பொழுது 149 நாட்களுக்கு பிறகு பிர்சா முண்டா மத்திய சிறையிலிருந்து தற்பொழுது வெளியாகிறார். ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த சிறையிலிருந்து வெளியாக மிக முக்கியமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பிஎம்எல்ஏ கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர் நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஜாமீனை இன்று காலை டெல்லி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றமானது வழங்கி உத்தரவாக பிறப்பித்தது. மேலும் அது மட்டுமல்லாமல் சுமார் 50,000 ரூபாய் உள்ள பிணைத்தொகையை கட்ட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து அவருக்கான அந்த ஜாமீனை வழங்கி உத்தரவு குறிப்பிட்டது. அதனை அடுத்து அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்த பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிர்சா முண்டா சிறையிலிருந்து தற்பொழுது ஹேமந்த் சோரன் அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளார். மிக முக்கியமாக அமலாக்கத்தினுடைய கைது நடவடிக்கையை அடுத்து கடந்த ஜனவரி 31 அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 149 நாட்களுக்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளிவந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நில மோசடி புகாருடைய அந்த ஒரு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் எனவும் இந்த உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா.